நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் புதுசாக இந்த 2024 ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ரீபர்ன் வண்டியை விட்டுருந்தாங்க. அதாவது அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் விட்டுருந்தாங்க. அந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து சின்ன அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த கிளாசிக் 350லையும் வந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுடைய காம்படேட்டர்ஸ் வந்து எல்இடி லைட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஆனால் ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இவங்க காம்படேட்டருக்கு இவங்களோட பிளேஸை வந்து அந்த வண்டிங்களும் பிடிக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூடவோ இப்போ வந்து அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி ஹெட்லைட்டு, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹாலஜனில் தான் இருக்கும். அந்த ஹாலஜன் பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக காலங்காலமா வந்து கிளாசிக்கா இருக்கிற மாதிரி ஒரு லுக்கோட கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது. அந்த எல்இடி அந்த ஹாலஜின் பல்புமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி தான் நைட் டைம்ல கொடுக்குது, நல்லாவே இருந்தது. இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்இடி கொண்டு வந்திருக்காங்க. எல்இடி கொண்டு வந்து இண்டிகேட்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா டாப் மாடல்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பிரைஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ பழைய வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 2024 இப்போ ஸ்டார்டிங் மந்த்தில், இப்போ நம்ம வண்டியே அப்போ தான் எடுத்தோம், இப்போ 2024 இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டோம். அதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 280,000 ரூபாய் வந்தது. அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எடுத்த அந்த கன் மெடல் கிரேவை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக இப்போ விட்டுருக்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவல் டோனில் கலர்ஸில் கொண்டு விட்டுருக்காங்க. அதோட கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் அதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 285,000 ரூபாய் வரும். 285,000 ரூபாய் வரும். ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 280. இதில் வந்து ஒரு அந்த பேஸ் மாடலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது மட்டும் தான் இதில் இருக்கும். ஆனால் இன்னும் அலைவீலு கலர் ஆப்ஷனுக்காக இவ்வளோ காசு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த இப்போ விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கன் மெட்டல் கிரேவுக்கும் இப்போ அது ரீப்ளேஸ்மெண்ட் விட்டுருக்க அந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கன் மெடல் கிரே 280, இப்போ இருக்கிறது 285 கிட்ட வருது. அது வந்து டாப் மாடலுக்கு, அது கீழே இருக்கிற மாடல். நம்ம கன் மெடல் கிரேல ட்ரிப்பர் நாவிகேஷன் வச்சாலே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ட்ரிப்பர் நாவிகேஷன் நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா 285,000 ரூபாய் வந்துடும் நம்ம எடுக்கும்போது. ஆனால் இப்போ இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷனோட எல்இடி லைட்டு, எல்இடி இண்டிகேட்டர்ஸு, ட்ரிப்பர் நாவிகேஷனோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 275 தான் கொடுக்குறாங்க. இப்போ பழைய வண்டி இது கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டியோடைய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லோட வந்துருக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேட்டர் பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் பொசிஷனாக இல்லை. அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் இருக்கணும். இப்போ ரொம்ப ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அதிக ஒரு 5,000 ரூபாய் கிட்ட அதிகப்படுத்திருந்தாலும், 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிட்ட அதிகப்படுத்திருந்தாலும் அதுக்கு என்னென்ன கொடுக்கலாமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். அது ஒரு அதிகமாகவே கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம் பார்க்க. ஆனால் வண்டியோட பார்த்தீங்கன்னா அது ஜே சீரிஸ் இன்ஜின் தான், மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற அந்த ராயல் என்ஃபீல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டாப் மாடலுக்கு அந்த முந்தல் மாடல் இருக்கிற அந்த கன் மெடல் கிரேவ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாடல் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் நல்லதாக இருக்குது. அந்த க்ரீனில் வந்து குரோம் வித் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லாவே இருக்குது. இருந்தாலும் அந்த ரெட்டில் அந்த பழைய லுக்கில் வந்து அந்த குரோம் ரெட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஏன்னா அது அந்த பழைய லுக்கை வந்து அப்போலேருந்து கொண்டு வந்துட்டு இருந்தது. அதை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். இந்த ரீபனை வந்து 2021 லான்ச் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு வேல்யூ தான் நம்ம அந்த பழைய வண்டியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் இருக்கும். நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய இந்த ஒரு புதுசாக ஒரு வண்டி விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த பழைய விட்ட வண்டி தான் வந்து நல்லா இருக்கும், அது வந்து நல்லா கல் மாதிரி கிடக்கும் அப்படி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த காலகட்டத்துக்கு இது தேவை, அது தேவைன்னு சொல்லிட்டு இவ்வளோ காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் கொண்டு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி இவ்வளோ நாள் போயிட்டு இருக்கு. நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுங்க, நல்லா தான் இருக்கும் வண்டி. மற்றபடி நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம பழைய கிளாசிக் ரீபண்ணதுக்கும் இதுவும் சேமாக தான் இருக்கும். நம்ம வண்டி வச்சிருக்கிற பொறுத்தளவுக்கு வண்டி நல்லா தாங்க இருக்குது, வண்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஷோரூம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி சர்வீஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. அந்த ஷோரூம் அந்த சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃபுங்க வந்து நம்மளை அணுகிற அந்த முறை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஷோரூம் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஃபுல்லாக அவங்க வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் மற்ற வண்டிங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் வேற ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கு அந்த ஸ்டாண்டர்டில் வர நான் ஒரு வேற ஒரு வண்டியை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட சர்வீஸ் சென்டர் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் இருக்கு. அவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது. அதனால நீங்கள் எடுக்க போறீங்க, இந்த வண்டி எடுக்க போறீங்க, இப்போ புதுசாக இருக்க வண்டி எடுக்க போதா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுங்க, எடுக்கலாம், நல்லதா இருக்கு அந்த வண்டி, கண்டிப்பாக எடுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி.